هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر. ஒருமுறை காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கும் கிராமத்திலிருந்து ஒரு பக்தர் மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தார். அந்த பக்தர் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்ட மகா பெரியவா, உன்னோட ஊர்ல ராம பிள்ளையார் கோவில்ங்கிற பேர்ல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கோ நோ என்று கேட்டார். பக்தருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. காரணம், அவருக்கு தெரிந்து மகா பெரியவா அந்த ஊருக்கு விஜயம் செய்திருப்பதாக நினைவே இல்லை. ஆச்சரியம் அடங்காமலே, ஆமாம் பெரியவா, நீங்க சொல்றா போல ராம பிள்ளையார் கோவில்ங்கிற பேர்ல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு என்று சொன்னார். அந்த கோவில் பிள்ளையாருக்கு ஏன் ராம பிள்ளையார்னு பேர் வந்ததுன்னு நோக்கு தெரியுமோ? மகானின் அடுத்த கேள்வி. பெரியவாளே சொல்லட்டும் என்று அந்த பக்தர் அமைதியாக இருந்தார். பெரியவாளே தொடர்ந்து, சரி, உன்னோட ஊர்ல துக்கிரி பாட்டிங்கிற பேர்ல ஒரு பாட்டி இருந்தது நோக்கு தெரியுமோ என்று அடுத்த கேள்வியும் கேட்டார். அந்த பக்தர், அப்படி ஒரு பாட்டி இருந்ததா கேள்வி என்றார். உன்னோட ஊர்ல இருக்கிற பிள்ளையார் கோவில்ல தான் அப்பெல்லாம் ராமநாம பாராயணம் நடக்கும். அதனாலதான் அந்த பிள்ளையாருக்கு ராம பிள்ளையாருங்கிற பேர் வழக்கத்துல வந்துடுத்தோம். இப்ப துக்கிரி பாட்டியை பத்தி சொல்றேன், கேட்டுக்கோ. உன்னோட ஊர்ல ஒரு பாட்டி இருந்தா, அவளோட சின்ன வயசுல புருஷன் காலாகதி ஆயிட்டதால ஊரெல்லாம் அவளை துக்கிரி துக்கிரி என்று ஏசியது. கடைசியில துக்கிரிங்கிற பேரே அந்த பொண்ணுக்கு நிலைச்சுடுத்தோம். அவளும் தன்னோட விதியை நொந்தபடி சதா காலமும் ராமநாம ஜபம் செய்து பகவானின் நினைப்பாகவே இருந்தா. காலப்போக்கில் அந்த பொண்ணுக்கும் வயசாகி பாட்டியாகிட்டா. அப்பவும் ஊர்ல இருக்கிறவங்க அவளை துக்கிரி பாட்டின்னு தான் துரத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற முக்கிய பிரமுகரோட ஐயனுக்கு திடீர்னு வைத்த வலி வந்துடுச்சு. எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் குணமாகல. அந்த பிரமுகருக்கோ ஒரே கவலையா போயிடுத்து. விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பாட்டி, மற்றவங்க என்ன சொல்வாங்களோ அப்படிலாம் கவலைப்படாம கையில் விபூதி சம்படத்தை எடுத்துட்டு நேரம் அந்த பிரமுகரோட வீட்டுக்கு போயிட்டா. அந்த பையனோட பக்கத்துல உட்காந்துண்டு ராமநாமத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சா. ஜபம் முடிஞ்சதும் சம்படத்திலிருந்து விபூதியை எடுத்து அந்த பையனோட நெற்றியிலும் வயிற்றிலும் பூசி விட்டா. விபூதியை பூசி விட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பையன் வயிற்று வலி குறைஞ்சு மெல்ல சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த பிரமுகர் மட்டுமில்லாம ஊர் ஜனங்க எல்லோருக்கும் ஆச்சரியமாக போயிடுத்து. ராமநாமம் ஜபிக்கும் அந்த பாட்டியை போய் துக்கிரி பாட்டின்னு சொல்லிட்டு இருந்தோமே அப்படின்னு எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த பாட்டியை தாங்கு தாங்குன்னு தாங்கினான். புருஷங்காரம் போனதுக்கு அப்புறம் மனச அலப்பாய விடாமல் ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்ததுனால தான் பிரமுகர் பையனோட வியாதியை சொஸ்தப்படுத்தவும் அதனால ஊர் மக்களோட மதிப்பையும் அன்பையும் பெற முடிஞ்சது. நீயும் தொடர்ந்து ராமநாமத்தை ஜபம் பண்ணின்றே இரு என்று சொல்லி ஆசீர்வதித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.